ஹேய், கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் ட்ராமாவோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை எதுல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் பேசி முடிச்சுட்டு, சரி சரி இந்த ஸ்ட்ராவை கூட நான் ஜூஸை குடிக்கிறேன் அப்படின்னு அவன் வாங்கி பார்க்க, பார்த்தா அவன் நசுக்கி நசுக்கி அதுல ஒரு ஹார்ட்டையுமே செஞ்சு வச்சுட்டா. அதை பார்த்து ஹீரோயின் பயந்துடுறா. ஆனா ஹீரோ சிம்பிளா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோக்கு தெரியாம ரகசியமா அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்கா. நைட் தானே இவன் லைவ் போடுறா, அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்க ஆபீஸ் ரெஸ்ட் ரூம்லயே போயிட்டு ஃபுல் மேக்கப் செட்டையும் எடுத்துட்டு வந்துடுறா போல. டெய்லி அங்கதான் போயிட்டு ஃபுல்லா ரெடி ஆகுறா. அப்படியே ஆளே மாறி போய் வெளியில வரா. அந்த டைமுக்கு ஹீரோ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவன் எப்பயும் குடிக்கிற அந்த மில்க் ஷேக்க கேட்கறதுக்காக போறான். அவன் கேட்கற மில்க் ஷேக்கும் இல்ல, அவன் கேட்கற குக்கீஸும் இல்ல, எதுவுமே இல்லன்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. சரி, வேற வழி இல்லாம இவன் வந்துடுறான். ஏன்னா வந்து இவன் ஸ்வீட்டை தவிர மற்றபடி காரம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டான் போல. எனி டைம் ஸ்வீட் தான் சாப்பிடுவான் போல. இவன் ஒளிஞ்சு நின்றுட்டே இருக்கா ரெடியா. கரெக்டா அவன் வரும்போது இவளும் தற்செயலா அப்படியே வரா மாதிரி வேக வேகமா வரா. ஐயோ, என்ன ஒரு கோயின்சிடன்ட், நீங்களும் தற்செயலா வரீங்க, நானும் இங்க தற்செயலா வரேன். என்ன, நீங்க கேட்டதெல்லாம் இங்க கிடைக்கலையா, எல்லாமே காலி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எக்ஸ்ட்ரா ஒண்ணு வாங்கியிருக்கேன், வேணும்னா இதை வச்சுக்கோங்களேன் அப்படின்னு எடுத்து கொடுக்குறா. ஓ, உங்களுக்கு யாருன்னு என்ன கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்துல இருக்க நெக்லஸ காட்டுறா. அதை பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடறான் இது டைன்னு சொல்லிட்டு. ஹீரோ உடனே என்ன சொல்றனா, இதை பார், நீ நினைக்கிற மாதிரி என்னோட ப்ராப்ளம் வேற, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு கண்ணு தெரியாதுன்றது கிடையாது, என்னோட ப்ராப்ளம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஸ்வீட்டே பிடிக்காது போல. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவன் கூட போய் போய் அவன் என்னெல்லாம் வாங்கி சாப்பிடறானோ அது எல்லாத்தையும் வேண்டா வெறுப்பா வாங்கி தின்னுட்டு இருக்கா பிடிக்காத மாதிரி. பாருங்களேன் நம்மளுக்குள்ள எவ்வளவு ஒத்துமை, எனக்குமே பயங்கரமா ஸ்வீட்ஸ் தான் பிடிக்கும், நீங்க வாங்கி சாப்பிடுற எல்லாமே என்னோட ஃபேவரட்டும் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிட்டா போட்டுட்டே இருக்கா. வேக வேகமா வீட்டுக்கு வந்து சோறாவை எடுத்து வேக வேகமா குடிச்சுக்கிட்டே இருக்கா. எப்படிதான் இவ்வளவு ஸ்வீட் அவன் சாப்பிடறானோ, இன்னும் கொஞ்ச நேரம் நான் சாப்பிட்டேன் தானே செத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிற மனசுக்குள்ள. அப்ப அவ ஃப்ரெண்டு வந்த உடனே கேக்குறா, உன்னோட ஃப்ரெண்டு யாரோ ஒரு ஹேண்ட்ஸமான பையனை கரெக்ட் பண்ண பாக்குறான்னு சொன்னியே, அது என்னாச்சு, அது கரெக்ட் பண்ணிட்டாலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உடனே இவன் சைலண்டாவே இருக்கா. இத பேர் ஒரே ஒரு அட்வைஸ் தான், அவளுக்கு அவனை பிடிச்சிருந்தது அப்படின்னா டைரக்டா அப்ரோச் பண்ண சொல்லு, அதை விட்டுட்டு சும்மா ஓடி ஒளிஞ்சு இந்த மாதிரி கண்ணம்பூச்சி ஆடிக்கிட்டு இருந்தா இப்ப ஹேண்ட்ஸமான பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப தட்டுப்பாடா இருக்கு, வேற எவனா ஒருத்தி தூக்கிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்றா. டைரக்டாவா, டைரக்டானா எப்படி, ஒருவேளை இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து பயங்கரமா கற்பனையே பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு, நான் இப்படி எல்லாம் பண்ண மாட்டோமா அப்படின்றா. ஹீரோனுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் வருது, 15 நிமிஷத்துல மீட்டிங் இருக்கு, உடனே வா அப்படின்னு சொல்லி. அப்புறம் தான் மீட்டிங்ல ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நமக்கு இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் வந்து அந்த அளவு சாட்டிஸ்ஃபை ஆகல, நம்மளோட ஒர்க் அவங்களுக்கு அந்த அளவு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அப்ப எல்லாமே நம்மளே தான் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது, ஆமா நம்மளே தான் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாம வேற ஒருத்தவங்க நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரமே அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படியே அது யாரு அப்படின்னு கேட்கும் போது, பார்க்கும் போது உங்களுக்கே தெரியதான் போகுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ரெகுலரா என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறேன், அப்பதான் வந்து ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு அவளால ட்ரெஸ் எல்லாம் பண்ண முடியும். அப்ப வந்து ஹீரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற இன்னொரு லேடி, அவங்களோட பேர் வந்து ஹூ, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, என்ன நீ கிளம்பலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் வயிறு அப்செட்டா இருக்கு, அதான் பாத்ரூம் போக நிறைய அவ வந்து அடிக்கடி மோஷன் போயிட்டே இருக்கா, எந்த நேரமும் வந்து பார்த்தா பாத்ரூம்லயே தான் இருக்கா, அதனால அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க, உங்களோட ஸ்டாஃப் நீங்க தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவனும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். கரெக்டா ஹீரோ ரெஸ்ட் ரூம்க்கு வரா, அப்பதான் ஹீரோயின் ரெடி ஆகி வெளியில வரா. ரெண்டு டைரக்டா அப்ரோச் பண்ண சொன்னால, அதனால டைரக்டா எதிர்க்க போய் நின்னுறா. இவனை அப்படியே அப்படியும் போக விடாம டார்ச்சர் பண்றா. உடனே இவனுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறான். எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் நீ பண்ண வேண்டியதை மட்டும் சொல்றேன், அதை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, 8 மணிக்கு இன்னைக்கு என்னோட லைவ் இருக்கு, அதை கண்டிப்பா நீ வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோட் நம்பரை கொடுத்துட்டு போறா. இவன் கையை கழுவிட்டு டிஷ்யூவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து கோட் நம்பர் எழுதி வச்சுட்டு போனா இல்லையா, அந்த டிஷ்யூ எடுத்து கையை துடைக்கிறான். சரி டஸ்ட்பின்ல போடலான்னு பார்த்தா அந்த டஸ்ட்பின் காணும், சரின்னு சொல்லி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடறான். இப்பதான் நமக்கு ஹீரோட ஃப்ரெண்டை வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா, இன்னொருத்தவங்க நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்கன்னு சொன்னா இல்லையா ஹீரோ, இவன் தான் அது. இவனோட பேரு வந்து ஜே, இவன் வந்து ஃபாரின்ல இருந்து இப்பதான் வந்திருக்கான்.
சொன்னான். வந்த உடனே ஏய் ஏர்போர்ட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்றேன்னு சொன்னேன், அதோட ஆள் அட்ரஸை காணும், நானே வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹீரோ அந்த டிஷ்யூ எடுத்து அங்க வைக்கிறான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டிஷ்யூ எடுத்து எதையோ துடைக்கிறதுக்காக எடுக்கிறான். அப்புறம் பார்த்தா தெரியுதுல அதுல வந்துட்டு லிப்ஸ்டிக்ல அவ வந்து நம்பர் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் அதை பார்த்த உடனே கரெக்டா கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிடுறான். டே என்னடா எதனா ஐஸ்கிரீம் பண்ற பொண்ணை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டியா என்ன, அவளோட ரூம் நம்பர் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறான். அதாவது ரூம் நம்பர் மீன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அது வந்து அவங்க லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க இல்லையா அதோட சேனல் நம்பரை தான் ரூம் நம்பர்னு சொல்றாங்க. ஹீரோயினை கேக்குறானா, என்ன அந்த லிப்ஸ்டிக்கை வச்சு எப்படி இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்ச அப்படின்னு ஒண்ணு, அப்ப உண்மைதானா நான் சொன்ன எல்லாமே உண்மைதானா, அட பாவி ஏன்டா என்கிட்ட இதை நீ சொல்லவே இல்ல, அப்படின்னா நீ அவளை கரெக்ட் பண்ணிட்டியா, நீயும் இவ்வளவு நாளும் சிங்கிளாவே வாழ்ந்து செத்து போயிடுவியான்னு நினைச்சேன், நல்ல வேலை எப்படியோ ஒன்னத்தை உஷார் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டு அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கேள்வி கேட்கறான். டே அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அந்த பொண்ணு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றவ தான், பட் ஆனா எனக்கு அவள மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றான். டே லூசுத்தனமா பேசாத, உண்மையாவே சொல்றியா, யாருன்னு மட்டும் காட்டுடா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் கம்பெனியை வந்து காப்பாத்துற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல, இந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமா பேசிட்டு இருக்காது யோசிச்சுட்டு இருக்கியா நீ, தயவு செஞ்சு போய் வேலையை பாடுறா அப்படின்னு திட்டுறான். இங்க ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஐடியில இருந்து புதுசா மெசேஜ் வருது. என்ன பேரு இது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தெரியுது ஹீரோவோட பேரு பாதியும் அவனோட டேட் ஆஃப் பர்த் பாதியும் இருக்கு. அப்ப கண்டிப்பா இது ஹீரோவா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த ஜெய்தா இந்த சேட்டை பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கான், ஹீரோவோட பேர்ல அவ கூட ஹீரோ மாதிரி சேட் பண்ணிட்டு இருக்கான். அவளோட லைவ் வீடியோவை பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணா, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, சின்ன பொண்ணு மாதிரி இருக்காளே, இவனை எப்படி இவ உஷார் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ உடனே பாக்குறான், என்னத்தை இவன் இப்படி வந்து சந்தோஷமா வாயை பொழந்துக்கிட்டு பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது டே என்னடாச்சு அப்படின்னு கேக்குறான். ஆஹ் இல்ல இல்ல எனக்கு இந்த ஃபார்ம்ல கிடைச்சிருச்சு, அதுதான் வேற ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஹீரோட வீட்டுக்கு தான் போறான் நைட்டு ஸ்டே பண்றதுக்காக. அப்ப அவன் ரூம் ரூமா தேடிக்கிட்டு இருக்கான், பாத்துட்டேன் உன் காலை பாத்துட்டேன், சீக்கிரமா வெளியில வா போதும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யார்கிட்டதான் இவன் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா சும்மா ஒரு பிட்ட போட்டு பாக்குறான், உண்மையாவே யாரனா ஹீரோ ஒளிச்சு கிழிச்சு வச்சிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்டா 30 வயசு தாண்டியும் போயிட்டு இருக்க, இது வரைக்கும் நீ இன்னும் வந்துட்டு கண்ணி பையனாவே இருக்கிறனா என்ன தாண்டா பிரச்சனை, எதுக்காகடா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு பெருசா அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, உன் வேலையை நீ பாரு, நீ வந்துட்டு ஹோட்டல்ல எங்கன்னா போய் தங்கு அப்படின்னு சொல்லும் போது, அதையா இவ்வளவு பெரிய வீடு, உனக்கு கேர்ள் ஃபிரெண்டும் இல்ல பொண்டாட்டியும் இல்ல லவரும் இல்ல, நான் எதுக்குடா ஹோட்டல்ல போய் தங்கணும், நான் இனிமே இங்கதான் தங்குவேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கான். உண்மையாவே உன் மேல எனக்கு ரொம்ப பாவமா இருக்கடா, ஏன்னா இந்த 90s கிட்ஸா பிறந்தாவே ரொம்ப கஷ்டம் போல, கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்காது, கல்யாணம் ஆகாது, லவர் கிடைக்காது, ஐயோ உன்னை நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிட்டு இருக்கான். உன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு டைமே கிடையாது, நான் போய் தூங்க போறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டி எழுந்து போயிடுறான். அட போடா இன்னுமே நீ கிழவனானாலும் கண்ணி பையனாதான்டா கிழவனாவ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். மறுநாள் ஹீரோயின் காஃபி போட்டுட்டு இருக்கா ஆபீஸ்ல, அப்ப ஸ்பீக்கர் போட்டுட்டு அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஏய் உன்னோட மார்க் வந்துடுச்சு, நீ மேக்ஸ்ல வெறும் 69 மார்க் தான் நீ வாங்கியிருக்க அப்படின்னு ஒண்ணு, ஐயோ ஸ்பீக்கர்ல வேற போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அதிரி புதிரி வேக வேகமா அதை எடுக்கிற மொபைல, ஏய் என்னடா சொல்ற, என்னது 69 மார்க் தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பதறா. ஆமா நீ வந்துட்டு அடுத்த மார்க் நல்லபடியா வாங்கல அப்படின்னா கண்டிப்பா இந்த வருஷம் உன்னால கிராஜுவேட் ஆகவே முடியாது, இன்னும் ஒரு வருஷம் உனக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சீ கேட்டுறான். நான் கூட ஃபர்ஸ்ட் வாட்டி உன்னை பார்த்தப்ப ஏமாந்துட்டப்பா, இன்னசென்டா அப்படியே பயங்கரமா படிப்பாளியா இருப்ப போல, மக்கு பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கான். இவ என்னடா பண்றதுன்னு புரியாம அங்கேயே நின்றுட்டு இருக்கா. நான் இப்ப உள்ள போய் எல்லார்கிட்டயுமே சொல்ல போறேன், கூ கிட்ட கூட சொல்ல போறேன், அவங்க எல்லாருமே வந்துட்டு உனக்கு தெரியுமா அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா நீ ஒருத்தி மட்டும்தான் எங்க குரூப்லயே வந்து முட்டை மார்க் வாங்குறவளா இருப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஏய் தயசின்னு சொல்லாதடா அப்படின்னு இவ கெஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நான் சொல்லுவேன், எனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நம்ம கூட வேலை செய்யற பொண்ணு மக்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் குஷி ஆயிடுறான். இதுப்பா நான் வச்சிருக்க எல்லா லிமிடெட் எடிஷன் தான் உனக்கு தந்துடுறா, பிளீஸ் சொல்லாத அப்படின்னு கேக்கும் போது, உண்மையா கொடுப்பியா அப்படின்னு கேக்குறான். கண்டிப்பா கொடுக்குறேன், ஆனா எனக்கு நீ அதுக்கு பதில் வந்துட்டு பிரேக் டைம்ல எல்லாம் மேக்ஸ் சொல்லி கொடுக்கணும் அப்பதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ப்ராமிஸ் வாங்கிக்கிறா. அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா ஐயோ போச்சே போச்சேன்னு மண்டையில இடிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ வந்து அதை பாக்குறான், பார்த்த உடனே அவன் என்ன கேக்குறானா, உனக்கு உடம்பு எதுனா சரியில்லையா அப்படின்னு கேக்குறான். ஏன்னா ஹூ வந்து சொல்லிட்டு போனாங்க இல்லையா, அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரொம்ப நேரமா பாத்ரூம்லயே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்ட உடனே, ஐயோ அதுல ஒண்ணு இல்லைனா நல்லாதான் இருக்க அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா,
யாருக்குமே தெரியாம வந்து இவங்க பிரேக்கு போகணும், ஒன்னாவே போகணும், ஒன்னாவே வரணும் இல்லையா? அதனால கண்ணிலேயே பேசிக்கிறாங்க, கண்ணியாட காமிச்சுக்கிறாங்க, ஒன்னாவே போறாங்க வராங்க, எல்லாத்தையுமே எல்லாரும் நோட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம பேசிக்கவும் ஆரம்பிச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஆபீஸ்ல வந்து ஆபீஸ் ரொமான்ஸ் பண்றாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஏய் உண்மையாவே சொல்ற, நான் கூட அது நமக்குதான் அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கும் அப்படிதான் தோணுதா, அப்பனா பரவாயில்ல கரெக்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்கனா, சி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஹீரோயினோட தலையில நொங்கு நொங்குன்னு கொட்டிக்கிட்டே இருக்கான். இண்டி ஒழுங்கா நீ படிக்க மாட்டியா படிக்க மாட்டியா அப்படின்னு காதை பிடிச்சி திருவுறான். ஆனா இவன் என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் கியூட்டா விளையாடிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. ஒருவேளை நமக்குதான் அப்படி தோணுதா, இல்ல உண்மையாவே அப்படிதான் நடக்குதா அப்படின்னு இவனு குழம்பி போறான். எல்லாருக்குமே வந்து கம்பெனி சார்பா ஹாலிடே கிஃப்ட்னு ஒண்ணு வருது. அதுல வந்து எல்லாருக்கும் ஒரு பிளாஸ்க் மாதிரி ஒண்ணு தந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட ஹூ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, உனக்கு ஒண்ணு தெரியுமா, உனக்காக தான் இந்த கிஃப்டியே வந்து ஹீரோ செலக்ட் பண்ணான். நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட, நீ வந்து ரொம்ப நேரம் பாத்ரூம்லயே இருக்க, உனக்கு வந்துட்டு கக்கா ஒழுங்கா போக முடியலன்னு சொல்லிட்டு, அதனாலதான் உனக்கு பிளாஸ்கே வாங்கி கொடுத்துருக்காரு, நீ ஹாட் வாட்டர் நிறைய குடி நார்மல் ஆயிடும், இந்த ஏசிலயே இருக்கிறதுனாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ இப்படியா சொன்னீங்க நீங்க அவர்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உண்மையா தானே சொல்ல முடியும் அப்படின்றாங்க. அதுக்குள்ள ஃபைவ் வந்துட்டு ஹூ கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இதே மாதிரி சேம் இருக்க பேட்டர்ன் வந்து எனக்கு இன்னொரு பிளாஸ்க் கிடைக்குமா, எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருந்தா கூட அப்படின்னு கேட்கும்போது, எக்ஸ்ட்ராவா, எக்ஸ்ட்ராலாம் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக கேட்கும்போது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளுக்கும் இதே மாதிரி வாங்கி கொடுத்தா நாங்க கப்ல யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்னு ஃபைவ் கேட்கிறாரு. உடனே ஹீரோயின் அதே தான் வச்சிருக்கா, அவகிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, இன்னொருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, டே அதை எப்படி நீ வாங்குவ, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கப்ல கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிற, பட் இங்க பாரு, இங்க ஒரு இடத்துல டாம் வந்திருக்கு, இங்க இந்த இடத்துல ஜெரி வந்திருக்கு, இவங்க ரெண்டு பேருமே வந்து பாரு லக்கீலி அவங்களுக்காகவே அமைஞ்சிருக்கு, அதை போய் நீ எப்படி கேட்ப அப்படின்னு சொல்றான். என்னடான்னு பார்த்தா, சீக்கு வந்து டாமும் நம்ம ஹீரோனுக்கு வந்து ஜெரி இருக்கிறதும் வந்திருக்கு. சி பயங்கரமா டென்ஷன் ஆயிரா, என்னது கப்பல், யார பார்த்து கப்பல் நீங்க எதனா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க அப்படி இப்படின்னு கத்துறான். டே கப்பல் தான் எல்லாருக்குமே தெரியும்டா, இங்க நம்ம ஆபீஸ்ல வந்து ஆபீஸ் ரொமான்ஸுக்கு வந்து பேண்டெல்லாம் கிடையாது, நீ பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது, நீ கவலைப்படாத, நீ தான் எந்த நேரமும் அவ கூடயே இருக்க, அவ கூடயே பிரேக் போற வர அப்படின்னு சொன்ன உடனே, அவ கூட பிரேக் போனா வந்து நான் வந்து கப்பல் ஆயிட முடியுமா, அவ எவ்வளவு பெரிய முட்டாள்னு தெரியுமா, அதை விட்டுட்டு நீங்க என்னன்னா என்ன போய் அவ கூட சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின ரொம்ப அசிங்கப்படுத்துறாம பேசுறான். என்னதான் வந்து நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் எல்லாரும் எதிர்க்கையும் இப்படி எல்லாம் கலாய்க்க கூடாதுரா நீ ஆள அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் சீவுடனே வேக வேகமா ஹீரோயின் வெளியில ஏத்துட்டு போறான். ஏய் ஏண்டி வாயை திறந்து சொல்ல மாட்டியா, நாங்க கப்பல் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இவ்வளவு போறாரு, நீ சைலண்டா இருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும் போது, ஏய் இப்போ வந்து கப்பல் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு ஒன்னா போறோம் வரோம்னு கேட்பாங்க, அதனால இது எல்லாத்தையும் இப்ப சொல்ல முடியாது போடா அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோ வந்து ஃபைய கூப்பிட்டு, நிறைய எரர் இருக்கு சி பண்ண ஒர்க்ல அப்படின்னு சொல்லி காட்டும் போது, ஆமா இந்த டேட்டிங் பண்ற பசங்களே இப்படிதான் வேலையை வந்து கோட்டை விட்டுறானுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவனுக்குமே வந்து டக்குன்னு ஷாக் ஆகுது. உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, என்கிட்ட இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார் யார் கிட்ட எல்லாம் லிமிடெட் எடிஷன் ப்ராடக்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு. உடனே இது பாரு, இது டீல் டீல் தான், பேச்ச மாத்திக்கவே கூடாது ஓகேயா அப்படின்னு சொல்றான். அப்பதான் இங்க காட்டுறாங்க, ஆமாண்டா நம்ம சீஎல் லிங்கம் வந்துட்டு ரெண்டு பேரும் டேட் பண்றாங்க, அவங்களாலதான் அங்க பாரு நம்ம ஆபீஸே அல்லோலகல பட்டு இருக்கு, எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா கோசப் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, உண்மையா அவ டேட்டிங்கா பண்றாங்க அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. இப்பதான்டா அவ ஜாயின் பண்ணா அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் அங்க பார்த்தா அவன் சந்தோஷத்துல ஹீரோனை கட்டி கட்டி புடிச்சிட்டு இருக்கான். பாத்தியா டூ கே கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சமும் எதுக்கும் பயப்படுறதே இல்ல, எங்கனாலும் ரொமான்ஸ் பண்ணிட்டு திரியுறாங்க அப்படின்னு ஃபைவ் சொல்றாரு. ஏய் உண்மையாவே அவங்க ரெண்டு பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்லதான் இருக்காங்களாடா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. இது என்னவோ எனக்கு பார்க்கும் போது பப்பி லவ் மாதிரி இருக்கு, கிரஷ் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, என்னது பப்பி லவ்வா, ரெண்டு பேருமே 20 தாண்டிட்டாங்க, என்ன பப்பி லவ், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இது லவ் தான் அப்படின்னு இவன் சொல்றான். நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஜேக்கும் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான், இதோட ஆபீஸ்ல எல்லாருக்கும் கொடுத்தோம், உனக்கு ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு ஒன்னு, ஓ சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்துக்கிட்டே இருக்கான். அதுக்குள்ள இவனுக்கு ஒரு ஐடியா வந்துடுது. அப்ப ஹீரோ வந்து டிவியை பாக்குறான், ஹீரோயினோட லைவ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏண்டா இதுல என்ன இருக்குன்னு இந்த கருமத்தை பாத்துட்டு இருக்கீங்க, இவங்க எல்லாம் என்ன பாடுறாங்க, இவங்க என்ன மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதுதான் இந்த காலத்து ட்ரெண்ட், நான் என்ன பண்றது, உனக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னும் போது, ஏண்டா எனக்கு இப்பதானா 30 மேல ஆகுது, அதுக்குள்ளேயே வயசு ஆயிடுச்சுன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. இதை பாரு, உனக்கும் எனக்கும் வந்து 2 தான் வித்தியாசம், நான் உன்னை விட 2 தான் சின்ன பையன், ஆனா நான் என்னையும் என்னோட மைண்டையும் எப்பயுமே யூத்ஃபுல்லா வச்சிருக்கேன், ஆனா நீ அப்படியே இருக்க, நீ உன்னோட ட்ரெஸ்ஸும் உன்னோட திங்கிங்கும் பாரு, உனக்கு மேக்கப் பிடிக்க மாட்டுது, அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸிங் பிடிக்க மாட்டுது, இந்த மாதிரி லைவா பாடுறவங்களை பிடிக்க மாட்டேங்குது, அதனாலதான் உன்னை பூமர்னு சொல்லிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் அப்படின்னு கலாய்க்கிறான். டே நான் ஜஸ்ட் 90s கிட் தான், அதுக்குன்னு சொல்லிட்டு நீ எனக்கு பூமரே கிழமெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, இதை பாரு நீ 95 மேல பிறந்திருந்தீங்கன்னா வேணா உன்னை 90s கிட் தான் எடுத்துப்போம், ஆனா அதுவே 95 குள்ள பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னை 90s கிட் தான் நான் எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, டே நீ
நீ 2 வயசு தான என்னோட சின்ன பையன், ஆனா ஓவரா பேசுறடா அப்படின்னு ஹீரோ காண்டாயிடுறான். பாரு பாரு, உன்னோட ட்ரெஸ்ஸும் உன்னோட நடையும் நல்லா பைல்ஸ் வந்த 70 வயசு தாத்தா மாதிரி போயிட்டு இருக்க, இதுல வேற இவர் வந்துடுறாரு 30 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கலாய்க்கிறான். டே நான் போறேன்டா ஆளு விடுற அப்படின்னு ஹீரோ ஓடி போயிடுறான். ஏய் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்து இவனுக்கு கிஃப்டா கொடுத்தான் இல்லையா, அதை வந்து போட்டோ எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்புறான். இதுதான் வந்து உனக்கு கிஃப்ட், நான் வந்து உன்னோட ரிசப்ஷன்ல கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கான். ஹீரோயின் வந்து அதை பார்த்த உடனே சந்தோஷமாயிடுறா. ஏன் அப்படின்னா, நம்ம ஹீரோட ஆபீஸ்ல தான் இந்த கிஃப்ட கொடுத்துட்டு இருந்தாங்க, அதுவும் ஹீரோயினுக்கு வந்த மாதிரி ஒரு பிங்க் கலரே வந்து இப்ப டையா இவளுக்கு வந்திருக்கு இல்லையா, அதனால கன்ஃபார்மா இது ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அவன் ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாத்தியா, டையாவும் எனக்கு கிடைச்சிருக்கு, லிங்காவும் எனக்கு கிடைச்சிருக்கு, ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல, நான் பயங்கர லக்கி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இவங்களால முடியல, ஏ ஏமா போதும் வாய மூணுமா தயவு செஞ்சு, என்னால முடியல காதுல ரத்தம் வருது அப்படின்னு கத்துறாங்க. இந்த ஜெய் சும்மா இல்லாம என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ எனக்கு நைட்டு மெசேஜ் அனுப்பா, நாளைக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரியா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ பண்ற மாதிரி பண்றான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. இங்க ஜேவியும் ஹீரோவையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நைட்டு ஒரு பப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு அவன் ஜே என்ன சொல்றானா, நாளைக்கு என் கூட நீ ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடும் போது, ஃபர்ஸ்ட் நீ எங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் நான் வர்றதா இல்லையான்னு டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நான் சரண்டர் ஆயிடுறேன், உனக்கு தெரியாம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண எல்லாத்தையுமே மொத்தமா சொல்லிடுறான். அப்ப உடனே ஹீரோ, அப்ப என் பேர்ல தான் இவ்வளவு நாளா சேட் பண்ணியாடா அப்படின்னு கேட்கும் போது, அவன்டா உன்னோட பேர்ல நீ பண்ற மாதிரிதான் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்படியே ஹீரோ முறைச்சுக்கிட்டே இருக்கான். அதோட மறுநாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர ஹீரோயின் அந்த டைமுக்கு பயங்கர சந்தோஷமா டை மாதிரி ஃபுல்லா ரெடி ஆகி வந்துடுறா. அப்ப கரெக்டா இவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. ஐயோ என்னடி ஆச்சு, ஆண்டி இப்படி ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு ஆண்டி கேட்டுட்டு இருக்கும் போது, அப்பதான் சொல்றா, எல்லாமே போச்சு, நான் கூட லக்கின்னு நினைச்சேன், ஆனா நான் ரொம்ப பேட் லக் அப்படின்னு சொல்றா. என்ன ஆச்சு சொல்லிடி அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா மேக்ஸ் டீச்சர் வந்துட்டு எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்களாம், அதுவும் இப்ப வந்து உடனே கிளாஸ் அட்டன் பண்ணி ஆகணுமா, என்கிட்ட புக்கும் இல்ல, நான் எப்படி போவேன் அப்படின்னு யோசிக்கிறா. ஐயோ என் கனவு கண்ணன் வேற உள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பான், இப்ப மேக்ஸ் புக் வேற நான் ஆபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன், நான் என்ன பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. உடனே ஆண்டி கிட்ட என்ன சொல்றேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ உள்ள போய் எப்படியாவது ஏதாவது சொல்லி சமாளினா, ஃபர்ஸ்ட் போய் ஆபீஸ்ல இருக்க புக்கை எடுத்துக்கிட்டு நான் எப்படியாவது கிளாஸுக்கு போறேன் அப்படின்னு சொல்றா. இங்க ஆபீஸ்ல வந்து ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினோட மேக்ஸ் புக் பக்கத்திலேயே இன்னொரு புக் இருக்கு, அது வந்து ஒரு ஸ்டோரி புக் மாதிரி இருக்கு, அது பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபுல்லா திறந்து அது லைட்டா அப்படியே படிச்சு பாத்துக்கிட்டே இருக்கான். கரெக்டா ஹீரோயின் உள்ள வர, ஆனா என்னென்ன டையோட ட்ரெஸ்லயே வந்துடுறா. ஹீரோவை பார்த்த உடனே அவளுமே அப்படியே ஷாக் ஆகி நின்றுடுறா. ஐயோ என்னடா சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு இவங்களோட ஆபீஸ் உள்ள வரணும் அப்படின்னா ஆக்சஸ் கார்டு இருக்கணும், யார் நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றான். அதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்த்த உடனே இவன் கண்டுபிடிச்சிடுறான் இவதான்னு சொல்லிட்டு, அப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ வந்து ஜெய் கிட்ட என்ன சொல்லிருப்பானா, இத பார் ஒழுங்கு மரியாதையா நீயே போய் இந்த பிரச்சனையை முடிச்சு சரி பண்ணிட்டு வர, இல்லன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவேனே தெரியாது, அந்த பொண்ணுக்கு மேல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, அந்த பொண்ணு மேலன்னு இல்ல இப்போதைக்கு எனக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, புரியுதா, நீதான் இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறான். வந்திருக்கிறது ஹீரோயின் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோ என்ன பண்றானா, எல்லாத்தையும் சொல்லிடுறான். உண்மைய சாரி, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வந்து பிளான் பண்ற மாதிரி நான் பண்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டான், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாரி கேக்குறான். ஹீரோயினுக்கு அப்படியே தலையில இடி வேந்த மாதிரி ஆயிடுது. இது எல்லாத்தையும் போயிடுங்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, உண்மையாவே உங்களுக்கு என் மேல எந்த விதமான ஃபீலிங்ஸும் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் டைரக்டாவே ஹீரோ கிட்ட கேக்குறா. என்னமா நீ பொசுக்கிட்டு இப்படி கேட்டுட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ நின்றுட்டு இருக்கான். இதோட இந்த தேர்ட் எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.